அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் மேலோட்டமாக. இதுவரைக்கும் நம்மளுடைய மாட்டு வண்டி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தொழிகள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடும். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், ஒரு கமெண்ட் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். சென்னை கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மண்டல வாரியாக சிறப்பு குழுக்கள் அமைப்பு. அதிக பாதிப்பு உள்ள 3 மண்டலங்களில் கண்காணிப்புக்காக 40 பேர் கொண்ட குழு அமைப்பு. மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அறிவிப்பு. சீல் வைக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை. சீல் வைக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் வயதானவர்களுக்கு உதவ தன்னார்வலர்கள் நியமனம். ஊரடங்கு மீறல். தமிழகத்தில் ₹3,64,00,000 அபராதம் வசூல். தமிழகத்தில் ஊரடங்கை மீறி வெளியே சுற்றிய 375,596 பேர் கைதாகி ஜாமீனில் விடுப்பு. வாகனங்கள் பறிமுதல். 317,000. கொடைக்கானலில் கோடை விழா ரத்து. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுகிறது. கோடை விழாவின் சிறப்பான மலர் கண்காட்சி, படகு போட்டி என அனைத்தும் ரத்து. ஆட்சியர் விஜயலட்சுமி. தமிழகத்தில் மானியமில்லாத வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை ₹192 குறைந்தது. ஏப்ரல் மாதத்தில் ₹761.50 இருந்த கேஸ் சிலிண்டரின் விலை மே மாதத்தில் ₹569.50 குறைந்துள்ளது. நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ₹306 கோடிக்கு மேல் வந்துள்ளது. அரசு ஊழியர்கள் ₹110 கோடி நிவாரண நிதி வழங்கியுள்ளனர். அரசு ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளம் நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் ₹145 கோடிக்கு மேல் நிவாரண நிதி பெறப்பட்டுள்ளது. நிவாரண நிதி வழங்கியவர்களுக்கு முதலமைச்சர் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறார். சென்னை கோயம்பேடு சந்தையில் கணக்கு பிள்ளையாக வேலை செய்த மதுரை வாயிலைச் சேர்ந்த இளைஞருக்கு கொரோனா. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி வாங்கி சென்று விற்ற அசோகநகரைச் சேர்ந்த 2 பேருக்கு கொரோனா உறுதி. சாலி கிராமத்தைச் சேர்ந்த கோயம்பேடு கூலி தொழிலாளருக்கு கொரோனா உறுதியானதை அடுத்து அவரது மகன் மகளுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகும். சென்னையில் 233 இடங்களுக்கு சீல் வைப்பு. சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மாநகராட்சி முழுவதும் 233 இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து சீல் வைப்பு. அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் 56 பகுதிகளில் சீல் வைப்பு. சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரிப்பதால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். சென்னையில் இதுவரை 906 பேர் கொரோனாவால் பாதிப்பு அடைந்துள்ளனர். மே 3 பிறகு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றிய அறிக்கை தாக்கல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இடைக்கால அறிக்கை தாக்கல். எஸ் கிருஷ்ணன் தலைமையிலான 17 பேர் கொண்ட வல்லுநர் குழு அறிக்கை தாக்கல் செய்ய. சென்னையில் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியாக வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் நியமனம். சென்னையில் கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. ஏடிஜிபிகள் மகேஷ்குமார் அகர்வால், ஆபாஸ்குமார், அமரேஷ் புஜாரி உள்ளிட்டோரும் சிறப்பு அதிகாரியாக. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சிக்கியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு நிம்மதி. சொந்த ஊர் திரும்ப வசதியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் மத்திய ரயில்வே அமைச்சகம். சென்னையில் தேவையின்றி வெளியில் சுற்றினால் 14 நாட்கள் தனிமையில் வைக்கப்படுவார்கள். சென்னை மாநகராட்சி அதிரடி அறிவிப்பு. ₹100 அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சிறப்பு பயண பாஸ் முறைகேடு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சண்முகம் கடிதம். வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்பவர்களும் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தப்படுவதற்கான ஸ்டிக்கரை வீடுகளில் ஒட்ட வேண்டும். பாதிப்பு இல்லாத பச்சை மண்டலங்களில் மது கடைகள், பீடா கடைகளை திறக்க அனுமதி. மத்திய அரசு அறிவிப்பு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பதிவாளர் சங்கர் நடேசன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். துறை சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளதால் ராஜினாமா செய்வதாக பதிவாளர் கடிதம். துணைவேந்தர். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மே 17 வரை அனைத்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. ஊரடங்கு நீடிப்பதால்
விடுமுறையை நீட்டித்தது பல்கலைக்கழக பதிவாளர் கருணாமூர்த்தி. கரூரில் மேலும் ஒருவருக்கு கொரோனா. கரூரில் 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் மருத்துவமனையில் அனுமதி. கொரோனா பாதிப்பிலிருந்து கரூர் மீண்டு வரும் நிலையில் நேற்று மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 6 மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று. தமிழகத்தில் மேலும் 203 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் மட்டும் 176 நபருக்கு நேற்று கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2526 உயர்வு. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 1008 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அம்மாநிலத்தில் இதுவரை இல்லாத உச்சம் இது. மும்பை மாநகரில் மட்டுமே ஒரே நாளில் 751 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மகாராஷ்டிரா மொத்த மதிப்பான 11506 பேரில் மும்பையில் மட்டும் 7812 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற மேலவை தேர்தல் மே 21 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முதல்வராக உள்ள உத்தவ் தாக்கரே தனது பதவியை தக்க வைத்து கொள்ள மேலவை கடந்த 24 மணி நேரத்தில் 1993 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 67 பேர் உயிரிழப்பு. 564 பேர் குணமடைந்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் சீன ஆய்வகத்தில் தோன்றியிருக்கலாம் ட்ரம்ப் நம்பிக்கை. உஹான் ஆய்வகம் கொரோனா வைரஸை இணைக்கும் ஆதாரங்களை கண்டதாக ட்ரம்ப் தகவல். உலகளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 33,4381 அதிகரிப்பு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 233,839 உயர்வு. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,39,144 உயர்வு. அமெரிக்காவில் மேலும் 30,825 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,95,019 உயர்வு. கொரோனாவுக்கு மேலும் 2,201 பேர் இறந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 63,856 உயர்வில். கொரோனாவால் 674 பேர் 24 மணி நேரத்தில் பலி. பிரேசிலில் வேகமாக அதிகரிக்கும் கொரோனா பலி 24 மணி நேரத்தில் 390 பேர் பலி. ஸ்பெயினில் 268 பேரும் இத்தாலியில் 285 பேரும் பிரேசிலில் 289 பேரும் உயிரிழப்பு. ஜெர்மனியில் 156 பேரும் ரஷ்யாவில் 101 பேரும் கனடாவில் 188 பேரும் பலி. ஈரானில் 71 பேர் பலி. துருக்கியில் 93 பேரும் கொரோனாவால் 24 மணி நேரத்தில் பலி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம்.